மாடி வீடா பெரிய வீடா எல்லாமே கேட்டிருக்கீங்க. சோ இது நாங்க ரெண்டு நாள் ஊர்ல இருந்து நாங்க டிராவல்லே இருந்தோம். நீங்க ப்ரொமோஷன் அதுன்னு போயிட்டு நேற்று நைட் 11 மணிக்கு தான் தென்காசி வந்தோம். சோ அது இந்த வீடியோ இந்த வீடியோ கண்டிப்பா நீங்க போட்டேன்னு சொல்லி தான் இன்னைக்கு போடுறோம். நம்ம சேனல் புதுசு வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ரெண்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிருங்க. வீடியோ குள்ள போலாம். எல்லாருமே இல்ல ஒரு சில பேர் நிறைய பேர் கேட்டது என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த சைடு லேண்ட் வந்து எவ்வளவு போகுது? 2 லட்சம் ரூபாய்க்குள்ள போய்கிட்டு இருக்கு. எனக்கு மினிமமா தெரியல, ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு போயிட்டு இருக்கு. அதே பஸ் ஸ்டாண்டு கிட்ட வாங்கும் போது 1 கோடி ரூபாய்க்கெல்லாம் சேல் ஆயிருக்கு மொத்தமா இடம் வந்து. இப்போ என்ன பட்ஜெட் போகுதுன்னு எங்களுக்கு தெரியல. மினிமம் ஒரு 2க்குள்ள போயிட்டு இருக்க மாதிரி தெரியும். 2 வச்சுக்கோங்க. பட் எங்க நம்மளோட இடத்துக்கிட்ட வந்து எல்லா ஃபிளாட்டுமே சேல் ஆயிடுச்சு. நம்ம வாங்குறத பார்த்து வாங்குறாங்களா என்னன்னு தெரியல. ஸோ நம்ம வீடு கட்ட போகிறதுனால எல்லா ஃப்ளாட்டுமே டோட்டல் நமக்கு பின்னாடி வீடியோலாம் பார்த்துருப்போம். தென்னை மரத்தில் அறுத்து போட்டிருப்போம். அந்த ஃப்ளாட் எல்லாமே சேல் ஆயிடுச்சு. நமக்கு எத்தனை சென்ட் மினிமம் எல்லாருமே கேட்டாங்க, எத்தனை சென்ட் அண்ணா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. 7 சென்ட்ல தான் நம்ம அந்த ஃப்ளாட். 7 சென்ட் வீடுமே 7 சென்ட்ல கட்ட போறது இல்ல. நம்ம வீடு வந்து அத சொல்லிறோம், 1000 ஸ்கொயர் ஃபீட் அந்த இதுல தான் 3 சென்ட். ஒரு 3 சென்டுக்குள்ள வரலாம், 3 சென்டுக்கு மேல 2.5 சென்ட் அந்த மாதிரி தான் நம்ம பெரிய வீடு பத்தி போடல. பட்ஜெட் நம்ம கடன் ஆக கூடாதுன்னு அப்பாவோட பிளான். நானும் கடன் ஆக கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நாங்க அதெல்லாம் ஐடியா பண்ணல. கடன் வாங்கி பண்ணலாம் பட் இருந்தாலும் வேணாம், இப்போதைக்கு கொஞ்சமா சேர்த்து வச்சு நம்ம மாடி கட்டிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியா பண்ணோம். அது அதுக்கப்புறம் இவங்க வந்து போர் வீடியோல கேட்டிருந்தாங்க, படியை உள்ள வச்சு கட்டுவோமா வெளியில வச்சு கட்டுவோமான்னு கேட்டதுக்கு, மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து உள்ள வச்சு கட்டுங்கண்ணா அப்படின்னு சொல்லி ஸ்டைலா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. எல்லாருமே வந்து உள்ள வச்சு கட்டுங்கன்னு எங்களுக்கும் ஒரு ஐடியா தோணுதான். பட் இடத்த முறைக்குமோன்னு யோசிக்கும். ஆனா இன்ஜினியர் அதான் இன்னொருத்தவங்களுக்கு சொல்லியிருந்தீங்க, இன்ஜினியரை வச்சு கட்டுங்க அப்படின்னு. நம்ம இன்ஜினியர் வச்சுதான் கேட்டோம். அவங்க சொன்னது என்னன்னா, இடத்தெல்லாம் மறைக்காது, உங்களுக்கு வந்து பாத்ரூம்க்கு மேலேயே வந்துடும், உங்களுக்கு வந்து எலவேஷனுக்கு நல்லா இருக்கும்ங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அவங்க. வீடியோக்கெல்லாம் கொஞ்சம் ராயலா தெரியும்னா அப்படின்னாங்க. ஸோ அவங்க இன்ஜினியர்கிட்ட தான் நம்ம பேசும்போது அவர் உள்ளே கட்டுறது நல்லது, வெளியில் கட்டுறதோட உள்ளே கட்டுறது நல்லா இருக்குங்கிறாங்க. எங்களுக்கு ரெண்டு அப்பா என்ன சொல்கிறான்னு தெரில, வெளியில் கட்டுவோமா இல்லை உள்ளே கட்டுவோமா தெரியல. அப்போ ஒரு இது வந்து உள்ளே கட்டுவோம் அப்படின்னு தான் அவர் ஐடியா பண்ணாங்க. ஏன்னா நாளைக்கு நம்ம இப்போ உடனே நம்ம வீடு கட்ட போகிறதும் கிடையாது மேலே வந்து. ஸோ நம்ம வந்து அதுக்கு டைம் இருக்குது, ஒரு மினிமம் 2-3 வருஷம், 4 வருஷமோ 5 வருஷமோ மினிமம் அந்த டைம் வந்த பிறகு தான் நம்ம மேலே கட்டுற பிளான் இருக்கும். ஸோ அதான் யோசிச்சுக்கிட்டு இருக்கோம், உள்ளே கட்டவா வெளியில் கட்டவா. இன்னும் நமக்கு வந்து பிளான் வரல. பிளான்னா உள்ள வீடு அந்த இது வந்து ஹால் அதெல்லாம் வந்துருச்சு, வெளியில எலிவேஷன் ஒர்க் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு இன்னும் வரல. அதுவுமே கேட்டிருந்தீங்க, அதுவுமே நம்ம இப்ப கீரமங்கலத்துக்கு வந்து போற டைம் வரும்போது நம்ம கண்டிப்பா நம்ம வந்து சொல்லுவோம். அடுத்து வந்து வீடு வந்து கொஞ்சம் ஓல்டு மாடல்ல கெட்டுங்க, அதாவது அந்த காலத்து மாடல் மாதிரி கொஞ்சம் கெட்டுங்க, இப்ப வர புது மாடல் மாதிரி கெட்டாதீங்கன்னு சொல்லி ஒருத்தவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ எப்படி கெட்ட போறோம்னு தெரியல, இன்ஜினியர்கிட்ட பேசிதான் நம்ம இது பண்ணணும். நம்ம பட்ஜெட் இவ்வளவுதான் போது அந்த பட்ஜெட்டுக்குள்ள என்ன பட்ஜெட்னு கேட்பாங்க. பட்ஜெட் வந்து மினிமம் ஒரு 21 தான் பிளான் போட்டிருக்கு, மினிமம் 2 ரூபா கூட வரும். அது ஆல்ரெடி பணம் நான் கொஞ்சம் கொடுத்துருக்கேன், வரமே கொடுத்து தான் வந்தோம். யாருக்குமே தெரியாது கொடுத்து தான் வந்தோம். வீடியோலையும் சொல்லலாம், அது எல்லாமே தான் இப்போ போர் அந்த வழி தான் ஓடிட்டு இருக்கு அந்த அமௌண்ட்டில் தான். ஸோ பட்ஜெட் 1 ரூபா 2 ரூபா கூட வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, வரதான் செய்யும். வீடு கட்டினா யாரு எதிர்பார்த்த விஷயம் வராது, ஏன்னா வீட்டு பத்தி எல்லாருக்குமே தெரியும். போட போட வாங்கிட்டே இருக்கும், போட போட ஆசை கொடுத்துட்டே இருக்கும். 1-2 ரூபா வரும்போது அது இடையில நம்ம பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஐடியா பண்ணிருக்கோம். ஏன்னா காசு கையில எப்பவுமே இருக்காது. இப்பவே நான் எவ்வளவு காசு கையில வரும்போது வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்கி வச்சுக்கலாங்கிற மாதிரி ஐடியா சொல்லியிருக்கிறாங்க. பாத்துக்கலாம் அப்படின்னு வீடு வந்து வடக்கு பார்த்த வாசலு, தெக்க பார்த்து கார் பார்க்கிங் இறங்குற மாதிரி. வெளியில கார் பார்க்கிங்க்குமே இவங்க ஒரு ஐடியா சொல்லிருக்காங்க. அந்த ஐடியா நல்லா இருக்கு, இடம் வந்து பெரிய இடமா இருக்கு, ஸ்பேஷியஸா இருக்குிறதுக்காக பிளான் பண்ணிருக்கோம். முன்னாடி வந்து பார்க்கிங் கல் வச்சு சைடுல வந்து தோட்டம் வைக்கிறதுக்கு அந்த மாதிரி மஞ்சள் சொல்லிட்டாங்க. அணி ஃபுல்லா கல் போட்டுறாதீங்க என்னைய மாதிரி, அவங்க வீட்டு ஃபுல்லா முன்னாடி கல், கொஞ்சம் செடி வைக்கிறதுக்கு வந்து செவர் வந்து இப்படி வரும். ஸோ அதில் எல்லாம் இப்படி சுற்றி வர வீட்டை மட்டும் தவிர மற்ற எல்லா இடத்துலையுமே செடி பூ அது இதுன்னு ஏகப்பட்டது வைக்கலாம்னு பிளான் பண்ணிருக்கோம். என்னோட தோணுது,
பட் அதை பராமரிக்க முடியுமான்னு தான் தெரியல. பராமரிக்க முடியும், நமக்கு என்ன வேலை, காலை எஞ்சி காரை தான் துடைப்பேன், பட் இங்கே என்னால் துடைக்க முடியாது. ஸோ சொந்த வீடு வந்த பிறகு நல்லா ஃப்ரீயாக பைக்கு கார் எல்லாமே நல்லா தொடங்கேன். ஏன்னா நான் அப்படி தான் இருந்தேன் முன்னாடியுமே, அது எல்லாருக்குமே தெரியும் எங்கள் வீட்டில். இப்போ வந்து அந்த வீடு வந்து வடக்கு பார்த்த வாசல், வடக்கு பார்த்த வாசல் இப்படி இருக்கும், நம்ம கார் பார்க்கிங் வந்து இப்படி இறங்குற மாதிரி இருக்கும், தெற்க பார்த்து இறங்குற மாதிரி இருக்கும் நினைக்கிறேன். மாமா தான் பிளான் போட்டு கொடுத்துருந்தாப்புல. அதே மாதிரி வந்து ரெண்டு பெட்ரூமு, ஒரு கிச்சனு, டைனிங் ஹால் சின்னதாக, ஒரு பெட்ரூம் ரெண்டு பாத்ரூம் ஹால் மட்டும் கொஞ்சம் பெருசா கேட்டிருக்கோம். எனக்கு ஒரு பெட்ரூம் கூட சின்னமா இருந்தா கூட பரவாயில்ல, ஏன்னா ஸ்டோரேஜ் இருக்கும், பீரோலே ஒரு 3 பீரோ 4 பீரோல் இருக்கு, அதை வைக்கிறதுக்கு மட்டும்தான் நான் கேட்கறேன். தம்பியோட விளையாட்டு ஜாமான் அது 5 போரா இருக்கு, அது எல்லாத்தையும் ஒரே ரூம்ல வைக்கிறதுக்காண்டி தான் அந்த ரூமு. இன்னொரு பெட்ரூம்ல வந்து நம்ம நார்மலா யூஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். அப்புறம் வந்து ஹால் மட்டும் பெருசா கேட்டிருக்கேன், ஏன்னா ஹால் வந்து எப்பவுமே நம்ம ஹால்ல தான் இருப்போம், மினிமம் ஹால்ல இருப்போம், ரூம்ல இருப்போம். ஹால் வந்து வரவங்க போறவங்க வந்து இருக்கிற மாதிரி, எல்லாரும் இருக்கிற மாதிரி தான் பிளான் போட்டிருக்கோம். முக்கியமா வீடு கட்டுறது யாருன்னு கேப்பீங்க, இன்ஜினியர் தான் வீடு கட்டுறாரு, யாரு கட்டி குடுக்கறான்னு கேப்பீங்க. அப்பா அம்மா தான் கட்டி குடுக்கறாங்க. அது வந்து அது ஒரு கதை இருக்க சொல்ல முடியாது. ரெண்டு மூணு பிள்ளைங்களுக்கும் சரிசமமா செய்யறாங்க, பண்றாங்க, அவ்வளவுதான். அது சொல்ல இப்படி சொத்து பிரிச்சு குடுக்காம மூணு பேருக்கு ஒன்னு ஒன்னா செய்யறாங்க. தங்கச்சிக்கு செஞ்சாங்க, அண்ணனுக்கு செஞ்சிருக்காங்க, எனக்கு இப்பதான் செய்ய ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. எல்லாமே அரையும் குறையமா இருக்கு, கண்டிப்பா செஞ்சிருவாங்க சீக்கிரமா. எனக்கு முடியல இன்னும். இப்போ அண்ணனுக்கு அடுத்த மாதம் 15ஆம் தேதி பால் காய்ச்சினாலும் அவனுக்கு எல்லாம் முடியட்டும், அடுத்து எனக்கு அடுத்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. எனக்கு கான்ட்ராக்டில் தான் விடுறோம், இன்ஜினியர் வந்து நம்ம கான்ட்ராக்ட் தான். ஏன்னா நான் இங்கே இருக்கேன், அப்பா கடையை பார்த்துக்கிறாரு, அலைய முடியாது, நான் அடிக்கடி நானும் போக முடியாது வீடு கட்டும் போது. ஸோ எனக்கு கிடைக்கிற டயத்தில் இப்போ தான் வந்தோம், ஒரு வாரம் இருந்துட்டு இப்போ தான் வந்திருக்கோம். இன்னும் ஒரு விஷயம் வேலை இருக்கும் போது அப்போ மட்டும் போயிட்டு ஒரு 1 வீக் இருந்துட்டு எல்லாம் ஆரம்பிக்கும் போது பாதி எழுப்பின பிறகு அப்புறம் வந்துடுவேன். அப்புறம் அடுத்து ஏதோ ஒரு வீடு கட்டும் போதும் வீடியோ எடுத்து போடுறோம், அது ஒரு ஆசை தானே வீடியோ எடுக்கிறது, அதெல்லாம் கண்டிப்பா போடுவோம். நிறைய பேர் இதான் கேக்குறீங்க, வீடியோ எங்க கட்ட போறீங்க, அதே வீடியோ எங்க கட்ட போறீங்க அப்படின்னு கேட்டீங்க. எங்கன்னா கீரமங்கலத்துல தான் வீடு கட்ட போறோம், பக்கத்தில் நகரம்ங்கிற போகிற ரூட்டில் தான் அது. அது என்ன ஏறன்னு எனக்கே மறந்து போச்சு. சன்னதிக்கு பக்கத்தில் போகிற வழியில் அந்த பக்கத்தில், ஆமாம், இந்தியன் கேஸ் கம்பெனி இருக்குது கீரமங்கலத்தில், அங்கே தான் கட்ட போகிற வீடு. ரெண்டாவது பிளாட்டு, ஃபஸ்ட் பிளாட்டு வேற ஆள் வாங்கிட்டாங்க, ரெண்டாவது பிளாட்டு. ஸோ அங்கே தான் போர் வேலை இப்போ முடிஞ்சிட்டுன்னு, ஒரு 2 நாள் முடிஞ்சுன்னு சொல்லியிருக்காங்க. போரு இப்போ நடந்துட்டு தான் இருக்குது, போர் எங்கள் அம்மாட்ட இப்போ பேச கூட சொல்லிச்சு, போர் ஓடிட்டுடா இருக்கு, 2 நாள் முடிஞ்சிடும் போல இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க. இன்னும் பைப்பு அதெல்லாம் இறக்கலை, அங்கே நானும் போய் இருக்க முடியாமல் இருக்குது, இங்கே வந்து இருக்கும். சரி, வேலையாக வந்தோம், ப்ரொமோஷன் காண்டி ஒடியாக வந்தது இங்கேயே இருக்கும். அடுத்தடுத்து இன்னும் ஃபுல்லாக அலைச்சல், இந்த 2 மாதத்துக்கு அங்கிட்டு இங்கிட்டுமா அலைச்சல் தான் இருக்கு. அண்ணன் பால் காய்ச்சல் இருக்கா, இப்போ தான் திருச்சி அங்கங்கெல்லாம் போயிட்டு இப்போ தான் வந்தோம், இங்கே தென்காசி வந்துட்டேன், இப்போ இங்கேருந்து போகணும்மா, எவ்வளோ செலவாயிடுச்சு தெரியுமா இப்போ மட்டும் அடையங்கப்பா. இது வந்து இந்த வீடியோ வந்து நம்ம போட்டு 2 நாளுக்கு மேலாச்சு வீடியோ. ஓகே, நிறைய பேர் கமெண்ட்ல வீடு அப்டேட் கொடுங்க, திடுத்துப்பட நீங்க வீடியோ போட்டீங்க, பூமி பூஜை கீரமங்கலத்தில் பால் இது பண்ண போறேன்னு சொல்லவே இல்லை, ஆனா எதிர் அதுவும் சொல்லவே இல்லையோ, அதுமே சொல்ல ஒரு நாள் நடக்கும்னு சொல்லியிருப்போம், ஒரே ஒரு நாள் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வீட்டை பத்தி சொல்றோம் அப்படின்னு சொல்லியிருப்போம். அதுதான் அது திடீர்னு போட்ட அந்த வீடியோட பிளான் வந்து எதுலயுமே சொல்ல வேணாம்ன்றதும் சொன்னா நடக்காது. நான் சொன்னேன் ஒரு வீடியோ சொன்னேன், அதையுமே கல்யாண வீடியோல வந்து உங்க உளறிட்டாங்க, நானும் எதுவும் சொல்ல வேண்டாம் வீடியோல, எதுவும் சொல்லாத சொல்லாத, ஏன்னா சில விஷயம் நடக்க மாட்டேங்குது, அதனால எதுவுமே சொல்லாம இந்த இதை அப்டேட்டுமே அந்த அளவுக்கு நம்ம வீடியோல காட்டாமே வச்சுக்கலாம் வீடியோ மோஸ்ட்லி காட்டப்படுறது கிடையாது கட்டுறது மட்டும் தான் காட்டுவோம் ஏன்னா அனுபவம் பட்டிருக்கோம் அனுபவம் வந்திருக்கு எங்களுக்கு அதனால தான் சொல்கிறேன் சில விஷயம்லாம் நடந்துச்சு அதனால் வேணாம் அப்படிங்கிற மாதிரி அமைதியாக வருவோம் போவோம் கண்டிப்பாக போடுறோம் நேரில் வந்து பார்க்குறவங்க பார்த்துக்கலாம் முடிஞ்சளவுக்கு வீடியோ வீடியோ வீடை பற்றி அவ்வளோதான் இதுக்கு மேலே ஒன்றுமே இல்லை வீடை பற்றி பேசு
அதுக்கு அப்புறம் தான் பண்ண முடியுமா தெரியல, ஏன்னா பணம் இருக்குதா இல்லையா அதெல்லாம் அதெல்லாம் நம்ம நாங்க பாத்துக்கலாம் இருக்கோம். ஃபால்சிங் இன்டீரியர் ஒர்க் அப்படி இருக்கலாம் அப்படின்னா பண்ணலாம். வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணிருந்தாங்க, அக்கா நாங்க ஃபால்சிங் பண்றோம்னா என் வீட்டுக்கார் பண்றாங்க, கண்டிப்பா மெசேஜ் பண்ணுங்க பண்ணிருந்தாங்க. நான் பண்றேன் ஐடியா இருந்துச்சுன்னா கண்டிப்பா, ஏன்னா அது பட்ஜெட் பெருசா வருது.
அது மட்டுமே பட்ஜெட் பெருசாக வரும்போது ஷோகேஜ் தானே அது யோசிக்கிற மாதிரி இருந்துச்சு எனக்கு. நமக்கு இருக்கிறது வீட்டில் இருக்க போகிறோம், அது எப்போ வேணா பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. பண்ணுவோம், பண்ணும் போது பண்ணுவோம். வேற வீட்டை பத்தி வேற என்ன, வேற எந்த அப்டேட்டும் இல்ல. சோ நெக்ஸ்ட் வந்து அடுத்தடுத்து வந்து உங்களுக்கு ஒரு சூப்பரான வீடியோ எல்லாம் வரும். ஓகே, சோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை பை.